இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக போயிட்டுருக்குண்ணா. இது ஒயிட் பெக்கின்ன்றது 45 நாளைக்கெல்லாம் 1 கிலோ ஸ்டேஜ் வந்துருங்கண்ணா. இதே வந்து கிரிராஜாவும் இருக்குது, கிராமப்பிரியா இருக்குங்கண்ணா. கிரிராஜா நல்லா வெயிட் வரும், அது வருஷம் வந்து 300 முட்டை வரைக்கும் எடுங்கண்ணா. அவ்வளோ முட்டை 200-300 முட்டை வரைக்கும் இடம். இதோட சேவலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ வருண்ணா. எக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏச்சிங் கேக்கு மட்டும் தானே 20 ரூபா. முட்டைக்கு நம்ம சாப்பிட்ற முட்டையெல்லாம் வந்து ரேட்டு கம்மியாக வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தார்த்தான் கோழின்னு வாங்க, கிராப் கோழின்னு சொல்லுவாங்க, அந்த கோழியும் நம்ம கிட்ட கிடைக்குண்ணா. அதாவது F1 ஐபிடி லசோட்டா, இந்த மூணு வேக்சின் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா கோழிக்குஞ்சுமே, வாத்துலேருந்து வான் கோழி, கினி கோழி, கருங்கோழி, சோனாலி, நாட்டுக்கோழி, எல்லா வெரைட்டிக்குமே இந்த 3 வேக்சின் கொடுத்துருவாங்க கம்ப்ளீட்டாக. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஏரியாவுக்கும் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த இடத்துல கேட்டாலும் இல்லை எங்கே இருந்தாலும் அனுப்பி விட்டுருக்கலாம். பிரதர் வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் மட்டும் நம்மளோட பண்ணையோட முகவர். அண்ணா என் பேர் வந்து சந்தோஷ்ண்ணா. நான் CSS பவுல்ட்ரின்னு ஒரு பண்ணை வச்சு நடத்திட்டு வரேங்கண்ணா. சரி மேடம், ஏற்கனவே நம்ம 2 காணொலிகள் பதிவிட்டு இருக்கோம் பிரதர். ஆமாம். நாட்டுக்கோழி மற்றும் கருங்கோழி இதெல்லாம் நம்ம பதிவிட்டு இருந்தோம். இப்போ வந்து வாத்து வச்சுட்டு தான் சொல்லியிருக்கீங்க, என்ன விதமான வாத்துகள் வச்சுருக்கீங்க? ஆனால் ஒயிட் பெக்கின் வாத்து வச்சுருக்கோம், நாட்டு வாத்து வச்சுருக்கோம். நாட்டு வாத்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லைங்கண்ணா. ஒயிட் பெக்கின் மட்டும் இருக்குதுங்கண்ணா. இது வந்து என்ன ரகமான வாத்து பிரதர்? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பெக்கின்னுவாங்க, கறி வாத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக போயிட்டுருக்குண்ணா. இது ஒயிட் பெக்கின்ன்றது தெரிஞ்சிடும். இப்போது நீங்கள் வச்சுட்டு இருந்த எத்தனை நாள் வாத்து? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தானே ஆகுது, 25 நாள் தானே ஆகுது. 45 நாளைக்கெல்லாம் 1 கிலோ ஸ்டேஜ் வந்துருங்கண்ணா. இதுக்கு எப்படி ஒரு தண்ணி தேவைப்படாதுங்களா? குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்தால் மட்டும் போதுங்கண்ணா. நீங்கள் வந்து அந்த குளத்தில் குட்டையில விட தேவையில்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்தால் மட்டும் போதும். நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு மட்டும் தான் தண்ணி வச்சு வரும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 மாதம் வரைக்கும் வச்சுருக்கோம்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சேல் பண்ணிடுறோம். இப்போ அதிகபட்சம்னா கறிக்காக தான் விற்பனை பண்ணுறோம். அதிகபட்சம் கறிக்கு முட்டைக்கு அழகு இருக்குண்ணா. இந்த மூணு விஷயம். ஆமாங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக வரணும், பியூர் ஒயிட்டுங்கண்ணா இது. சரி 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 மேடம். இப்போது கறிக்காக வளர்க்கக்கூடிய எத்தனை மாதம் வளர்க்க வேண்டியது இருக்கும்? ஆனால் அதாவது நம்ம இதோட சேவலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ வருண்ணா, மொட்டை 4 கிலோ வருங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 மாதம் 5 மாதம் வளர்க்கணுங்கண்ணா. 6 மாதம் வாத்த பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு மேலே தானே முட்டை ஆகிடும். 6 to 8 மாதம் ஆகணும் முட்டை போகிறது. முட்டைக்குனா 6 மாதம் வளரும். 6 மாதம் கறிக்கனா 3 to 4 மாதம். ஆமாம், 3 to 4 மாதம். அதாவது 1 மாதத்துக்கே நமக்கு வந்துடுதுங்களாண்ணா வெயிட்டு. 1 மாதம் 1.5 அதாவது 45 நாளைக்கே 1 கிலோ வந்துடுதுண்ணா 1.5 மாதத்துக்குள்ளே. இப்போ கறிக்காக வளர்க்கக்கூடியவங்க தண்ணி தேவையில்லைன்றீங்களா அவங்களுக்கும்? இல்லைண்ணா, அது வந்து தண்ணியோடைய வசதி இருந்துச்சுன்னா நல்ல எண்ணெய் வளர்ச்சி வருங்கண்ணா. அதிக வளர்ச்சி வரும் தண்ணியோடைய இருந்துச்சுன்னா. தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல. தண்ணி இல்லைன்னா பரவாயில்லன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்ல. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எனக்கு இது இல்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் வளர்க்குறேன், 1-2 வளர்க்குறாங்க இல்லைங்களா, அதுக்கு சொல்ல வரேன். நம்ம பண்ண முறையில் வளர்க்குறதுனால நான் தண்ணி கண்டிப்பாக வேணுங்கண்ணா. கண்டிப்பாக தண்ணி வேணும். ஏன்னா வந்து குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் வந்து இதை உள்ள நினைஞ்சி தண்ணிகளுக்கு இது ஆகணும்ல. சரி மேடம், இப்போது என்னென்ன ரேட்டுக்கு வந்து தந்துட்டு இருக்கீங்க இந்த? ஆனால் 1 day 6 இருக்குது. 1 month 6 பண்ணிட்டுருக்கோம், பெருசும் பண்ணிட்டுருக்கோம். பெருசு இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை, வந்தால் கண்டிப்பாக தரோம்ண்ணா. இப்போதைக்கு கொடுக்குற ஸ்டேஜ் இது தானா. இப்போ 1 month எவ்வளோ பிரதர்? ஆனால் 1 month 80 ரூபான்னு பண்ணிட்டுருக்குண்ணா. டே ஹோல்டுனா? டே ஹோல்டுனா 35-40 ரூபான்னு பண்ணிட்டுருக்குங்கண்ணா. இப்போ கறி அதாவது அது வந்து இன்னிக்கூட விலைங்கண்ணா. நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம் இல்லையா, இன்னைக்கு இருந்து அந்த இன்னைக்கு இருக்கிற விலை நாளைக்கு ஏறலாம் குறையலாங்கண்ணா அந்த ரேட்டு. இப்போ கறிக்காக வளர்க்கும் போது கறி வந்து என்ன ரேட்டு போகுது? ஆனால் நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து வந்து அவ்வளோ இல்லைங்கண்ணா, கோழி வெரைட்டி தான் நம்ம ஏரியாவில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா 220 ரூபா கிலோன்னு கொடுத்துட்ருக்குண்ணா. உயிரடையா? ஆ, உயிரடைய 150 ரூபாய்க்கும் எடுக்கிறாங்க, 200 ரூபாய்க்கு வரைக்கும் எடுக்கிறாங்க. அதுக்கு கரெக்டாக அதோடைய ஆளை பொறுத்து ஏற்றணுங்கண்ணா. இப்போ முட்டையான என்ன ரேட்டு ப்ரோ? ஒரு இல்லைங்களா, முட்டை வந்து இப்போ 20 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குண்ணா. இதோடைய இது அது நாட்டுக்கோழி எதுனா இது நாட்டு வாத்தனா அது கம்மியாக போகணும்ண்ணா ரேட்டு. அது 5 ரூபா 10 ரூபா? ஆ, 5 ரூபா 10 ரூபான்னு கொடுக்குறாங்க, 4 ரூபாய்னு கொடுக்குறாங்க. இப்போ இது 20 ரூபாய்க்கு எடுக்கிறாங்களா? ஆ, இதுக்கு 20 ரூபாய்னு எடுக்கிறாங்கண்ணா. என்ன மாதிரி தேவைக்கு எங்கே எடுக்கிறாங்களா? என்னங்கண்ணா என்ன மாதிரி தேவை? ஆனால் 6 கோசரம் தானே நம்ம எக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏச்சிங்க கேக்கு மட்டும் தானே 20 ரூபா. முட்டைக்கு நம்ம சாப்பிட்ற முட்டையெல்லாம் வந்து ரேட்டு கம்மியாக வருங்கண்ணா. ஏச்சிங்க இப்போ ஏச்சிக்கு ஆகணும்னா மட்டும்தான் அந்த ரேட்டு. பிரதர், இப்போது டெலிவரியெல்லாம் எப்படி பிரதர்? வாத்து வந்து அதிக அளவில் கேட்டாலும் தரீங்களா? ஆனால் குறைஞ்சது 10 பீஸ்னா கூட கேட்டாலும் கொடுக்குறேங்கண்ணா. அப்புறம்னா 100 பீஸ்னா டேரெக்டாக 80 கொடுத்துட்டு வரலாங்கண்ணா. அதிகமாக எடுத்தாங்கன்னா கஸ்டமருக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் வண்டி இருக்குங்கண்ணா. நம்ம வண்டி இருக்குது, பைக் இருக்குது, கார் இருக்குது, இதில் எட்டுமே வீட்டுக்கிட்டே கொடுத்துட்டு வந்துடுவோம்ண்ணா. இப்போ இங்கே இருக்கக்கூடிய கோழிகள் வந்து என்ன கோழிகள்? ஆனால் இதே வந்து கிரிராஜாவும் இருக்குது, கிராமப்பிரியா இருக்குங்கண்ணா. 2 வெரைட்டியே இருக்குங்கண்ணா. இங்கே வந்து நம்மக்கிட்ட கிரிராஜா இருக்குங்கண்ணா, கிராமப்பிரியா வந்து 100 பண்ணையில் இருக்குது. இப்போ கிரிராஜாவுக்கும் கிராமப்பிரியாவுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? ஆனால் கிரிராஜா கிராமப்பிரியா வந்து பார்த்திங்கன்னா கிரிராஜா நல்லா வெயிட் வரும், கறிக்காக யூஸ் பண்ணுறது.
முட்டையும் இடும், 200 to 250 முட்டை இடுவோம். என்ன ஒண்ணுன்னா, கிரிராஜால வந்து முடியோட கம்மி, முடி வந்து கம்மி, கிராம பிரியால வந்து முடிய அடர்த்தி, முட்டை வந்து அதிகம். கிராம பிரியா வந்து முட்டை வந்து அதிகமா ஓடும். எத்தனை முட்டை இடும்? அது வருஷம் வந்து 300 முட்டை வரைக்கும் எடுங்கண்ணா. அவ்வளோ முட்டை? ஆ, 200 to 300 முட்டை வரைக்கும் இடும். அதுக்கு வந்து கம்பன தீவனம் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தீவனம் போட்டிங்கன்னா கொஞ்சம் முட்டையோட கம்மியாக வந்து கம்மியாகுங்கண்ணா. கம்மியாகும்? ஆமாங்க, கம்மியாகும். சரி சரிங்கண்ணா. இப்போ இதோட சிக்ஸ் வந்து என்ன ரேட்டு கொடுத்துருக்குங்க? ஆனால் 38 ரூபாங்கண்ணா சிக்ஸ் ஒரு நாள். ஆமாங்கண்ணா, ஃபாஸ்ட் க்ரோத்துங்கண்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தரத்தான் கோழின்னு வாங்க, கிராப் கோழின்னு சொல்லுவாங்க, அந்த கோழியும் நம்மக்கிட்ட கிடைக்கணும். ஓ, அந்த பிரீட்லேயே வருது? ஆமாங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் வந்து கர்நாடகா சைடெல்லாம் போனீங்கன்னா இதுதான் நிறைய கேட்பாங்க. இந்த கோழி தான் அதிகமாக கேட்குறாங்க நம்மக்கிட்ட. சரிங்க. இப்போ 1 month எவ்வளோ வருது? எதுங்கண்ணா? 1 month 70 ரூபான்னு கொடுத்துட்ருக்குண்ணா. 70 ரூபா? 70 ரூபான்னு கொடுத்துருக்கோம். இப்போ 40 days 80 ரூபான்னு கொடுத்துருக்கோம். 1 month என்னென்ன வேக்சின் பண்ணுறீங்க? ஆனால் அதாவது F1, IPD, லசோட்டா, இந்த மூணு வேக்சின். இந்த மூணு வேக்சினை வந்து கம்ப்ளீட்டாக எல்லா கோழிக்குமே, வாத்துலேருந்து வான்கோழி, கினிக்கோழி, கருங்கோழி, சோனாலி, நாட்டுக்கோழி, எல்லா வெரைட்டிக்குமே இந்த மூணு வேக்சின் கொடுத்துருவாங்க கம்ப்ளீட்டாக. சரி. இப்போ வனராஜாவும் கிரிராஜும் சேம் ப்ரைஸுங்களா? வனராஜா இல்லைங்கண்ணா, நம்ம வனராஜா நம்மக்கிட்ட இல்லைங்கண்ணா. கிரிராஜா வேணும்னா இருக்குங்கண்ணா. சரி. கிராமப்ரியா இருக்குது? ஆமாம், கிரிராஜா, கிராமப்ரியா, இது ரெண்டு தான் வெரைட்டி. இப்போ ரெண்டு ஒரே ரேட்டு தான்? ஆமாங்கண்ணா, ரெண்டு ஒரே ரேட்டு தான். இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டிங் எடுத்துக்கிட்டால் இப்போ எல்லா இடத்துலையும் பண்ணுறீங்க? எல்லா இடத்துக்குமே பண்ணிட்டுருக்கோம். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கர்நாடகா, எல்லா ஏரியாவுக்கும் மூவ் பண்ணிட்டுருக்கோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த இடத்துல கேட்டாலும் 10 கோழி குஞ்சுனா கூட கொடுத்தனுப்புறோம். ஒரு நாள் குஞ்சு வந்து கொஞ்சம் முன்ன பின் ஆகுதுங்கண்ணா. சரி, அதான் கேட்குறோம். இப்போ வீட்டில் வந்து ஒரு 10 கோழி முட்டை தேவையாக வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 10 கோழி, 1 month 40 நாள் குஞ்சுனா கண்டிப்பாக தருவோம்ண்ணா. 1 நாள் குஞ்சு மட்டும் கிடைக்காதுண்ணா, 10 குஞ்சுலாம் கிடைக்காதுங்கண்ணா. எங்கேனாலும் பஸ்ஸில் போட்டு? ஆ, பஸ்ஸில் எங்கே இருந்தாலும் அனுப்பி விட்டுறலாம். 10 குஞ்சு கேட்டாலும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாங்கண்ணா. அதாவது இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டிங் வந்து எப்படியெல்லாம் போய் அனுப்புகிறீங்க? பஸ்லையா இல்லை? நீங்கள் பஸ்லேயே அனுப்புகிறோம், ட்ரெயினில் அனுப்புகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இருக்குது, பைக் இருக்குது, காரு, இதெல்லாம் அனுப்பிடுறோம். இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் இப்போ போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, திரும்ப கோழி தர மாதிரி இருந்தால் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லிடுங்க. ஆனால் அதாவது நம்ம பஸ்ஸில் அனுப்புறதாவது காட்டன் பாக்ஸ் வச்சு அனுப்புகிறேங்கண்ணா. ஒரு பாக்ஸில் அதாவது 1 month 25 போட்டு அனுப்புவோம். அப்படின்னும்போது நம்ம இங்கிருந்து அனுப்புகிற வரைக்குமே அது என்னுடைய பொறுப்பு தான். ஒரே ஒரு குஞ்சு இருந்துட்டாலும் அதுக்கு நான் பொறுப்பு. உங்களுக்கு ரிட்டர்ன் அந்த ஒரு குஞ்சோடைய பேமெண்ட் வாங்கிட்டாலும் சரி, இல்லை எனக்கு அந்த கோழி குஞ்சு வந்து நீங்கள் ரிட்டர்ன் கொடுங்கன்னு கேட்டாலும் நான் கொடுத்துருவோங்கண்ணா. சரி சரிங்க. இப்போ தொடர்ந்து ஒரு 7 வருஷமாக பண்ணிட்டு? ஆமாங்கண்ணா, இது 7 வருஷம் ஆயிடுச்சுண்ணா இதோட. சரிங்க. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து வான்கோழி இருக்கிறதாவும் சொல்லியிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. வான்கோழி என்னென்ன ரேட்டு தந்துட்டு இருக்கீங்க? ஆனால் வான்கோழி 1 month 120 ரூபான்னு கொடுத்துட்ருக்குங்கண்ணா. 1 நாள்? ஆமாங்கண்ணா. 40 நாள் குஞ்சு 250 ரூபான்னு கொடுத்துட்ருக்குங்கண்ணா. 1 month குஞ்சாக நாங்கள் கொடுக்குறது இல்லைங்கண்ணா வான்கோழியை பொறுத்த வரைக்கும். 40? ஏன்னா ஆமாங்கண்ணா, 40 நாள் குஞ்சா தான். ஏன்னா அதோடைய பராமரிப்பு வந்து அதிகமாக இருக்குங்கண்ணா. கூட போட்டு கம்மி வைக்கணும், அது இதெல்லாம் பண்ணிட்டுருக்குங்க. ரேட்டு கூட வருது? ஆமாங்கண்ணா. இப்போ அதுவுமே நம்ம 10 குஞ்சு கேட்டாலும் அனுப்புறீங்க? ஆ, எந்த குஞ்சு கேட்டாலும் அனுப்புறேங்கண்ணா. அதுவுமே கம்ப்ளீட் வேக்சின் எல்லாம் போட்டு? கம்ப்ளீட்டாக எல்லா வேக்சினுமே போட்டு. புதுசாக வளர்க்குறவங்க வந்து அதாவது 1 month எடுக்கும்போது நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அப்போ ஒரு இழப்பெல்லாம் வளர்க்கல, ஆனால் ஆல்ரெடி நீங்கள் வேக்சின் பண்ணிடுறீங்க, அவங்க அப்படியே டைரெக்டாக கொண்டு போய் வளர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ 2 மாதம் கழிச்சு ஊசி ஏதாவது தடுப்பூசி போடுவாங்க? ஆனால் ஆடிக்கேர் போடலாங்கண்ணா. ஆடிக்கே மேக்ஸிமம் தேவையில்லைங்கண்ணா. வெளிமேச்சில் விட்டிங்கன்னா ஆடிக்க தேவையில்லை. பண்ண முறையில் லசோட்டா கொடுத்தீங்கன்னா போய் போதிங்கண்ணா. நீங்கள் வேறு எந்த வேக்சினும் போட தேவையில்ல. லசோட்டா மட்டும் மாதம் போட்டுக்கோங்கண்ணா. தண்ணியில் எப்படி கலந்து கொடுத்து? தண்ணியில் கலந்து வச்சுருக்குண்ணா. நம்ம ஊசி போடணும் அவசியம்? அதெல்லாம் தேவையில்லைங்கண்ணா. சரிங்க. இப்போ வந்து கினி கோழியும் பண்ணிட்டு இருந்தால் சொல்லிட்டு? ஆமாங்க. வேறு இப்போது அது என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கினி சிக்ஸ் 1 நாள் குஞ்சு 60 ரூபாங்கண்ணா. 1 நாள் குஞ்சு 60 ரூபா. 1 month 120 ரூபான்னு கொடுத்துட்ருக்குங்கண்ணா. சரி. இப்போ ஃபேன்சி வெரைட்டிலாம் என்ன ப்ரைஸ் பண்ணுங்க? ஆனால் ஃபேன்சி வெரைட்டி இப்போதைக்கு இல்லைங்கண்ணா, ஸ்டாக் இல்லை. வந்த உடனே சொல்கிறேங்கண்ணா. இன்னும் ஒரு 4-5 நாள் ஆகும் 1 day 6 வந்த உடனே உங்களுக்கு சொல்கிறேங்கண்ணா. சரி. இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய ப்ரைஸ் எல்லாமே வந்து டெய்லி மார்க்கெட் ப்ரைஸ்? ஆமாங்கண்ணா, டெய்லி மார்க்கெட்டுங்கண்ணா. இன்றைக்கி 30 ரூபான்னு போது நாளைக்கு 40 ரூபா ஆகலாம், 40 ரூபான்றது 50 ரூபா கூட ஆகலாங்கண்ணா. ஏன்னா வந்து இது நான் ஒருத்த மட்டும் அதை பண்ண வச்சிருக்கலாம்னா தமிழ்நாடு முழுசாக வச்சுருக்காங்க, எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. நான் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி தருவேன். எனக்கு வந்து எந்த ஒரு லாபம் அதிகமாகலாம் நம்ம இது பண்ணுறதுங்கண்ணா. சரி பிரதர், தொடர்ந்து ஒரு 3 பதிவுகள் வந்து கொடுத்துருக்கீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி. ரொம்ப நன்றி பிரதர், உங்கள் நேரத்தை ஒதுக்கி. தெரியும். நன்றிங்கண்ணா.